தமிழ்சுவலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான முதுமொழி காஞ்சி இந்த நூல் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவர் தாங்க இவரை புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் எனவும் கூறலாங்க எட்டு தொகையில் ஒன்றான ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் இவர் இது நண்பர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நூற்றிலையும் இவருடைய பாடல் இருக்குங்க இப்போ இந்த முதுமொழி காஞ்சி பார்த்தோம் அப்படின்னாங்க பத்து பத்தா பத்து பத்து இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படின்ட்டு பத்து பிரிவுகளாக இருக்குங்க ஒவ்வொரு பத்தும் ஒரு ஒரு வரி தாங்க இருக்குங்க ஒரு வரி முதல் ஆரம்பிக்கும்பொழுது மட்டும் இரண்டு வரியில் ஆரம்பிக்குங்க மற்றதெல்லாம் ஒவ்வொரு வரியில் தாங்க இருக்குது இப்போ இதில் நம்ம முதல் பத்தான சிறந்த பத்து பார்க்க போகிறோங்க இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய அந்த பத்தினுடைய முதல் பாடல் மட்டும் நமக்கு ரெண்டு வரிகள் இருக்கும் மற்றதெல்லாம் ஒவ்வொரு வரிகள் தாங்க இருக்கும் இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறதுங்க சிறந்த பத்து சரி இந்த சிறந்த பத்தில் சிறந்தது அப்படின்னு ஒரு பத்து பொருள் நமக்கு சொல்கிறாங்கங்க இது தேர்வுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு இல்லைங்க பொதுவாக நம்ம மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதுவும் தமிழராய் பிறந்தவங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த நூல் இந்த நூல் அது மனிதர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நீதி கருத்து இது நம்ம தமிழ் மனுஷங்களுக்கு தான் சொல்லணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு இல்லைங்க உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்கள் தாங்க என்னன்னு பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்கள் ஆறுகழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்க முடிமை அப்படிங்கிறது முதல் பாடல் ஆறுகழி உலகத்து மக்கள் கெல்லாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்குமே கற்றளை காட்டிலும் சிறந்த ஒன்று இருக்கு மேலானது ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஒழுக்க முடமைதான் தான் அப்படிங்கிறது தாங்க முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய முதுமொழி காஞ்சியினுடைய முதல் நமக்கு பாடலே ஒழுக்கத்தின் சிறப்பை சொல்லக்கூடியதாக இருக்குங்க நம்ம டீச்சர்ஸ் கூட வகுப்பறையில் மாணவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது படிப்பு ரெண்டாவது முதல்ல ஒழுக்கம்தான் முக்கியம்னு சொல்கிறது அனைத்து ஆசிரியர்களுமே இந்த வார்த்தையை கண்டிப்பாக மாணவர்களுக்கிடத்து பயன்படுத்தியிருப்போம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அப்போ கற்றலை காட்டிலும் நன்னடத்தை ஒழுக்கத்தோடு இருப்பது தான் மிகச்சிறந்தது மேலானது அப்படின்னு சொல்றாங்க ஆறு களி அப்படின்னா சிறந்த ஓசை அப்படின்னு அர்த்தங்க நிறைந்த ஓசையுடைய கடலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அன்மொழி தொகையா வருதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பாடல் நமக்கு சொல்றது பாருங்க காதலிர் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படிங்கிறதுங்க அதாவது பிறர் அன்பு பாராட்டும்படி நடத்தலை விட பிறர் மதிக்கும்படி நடத்தல் தான் மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க பிறரால் அன்பு செய்யப்படுவதை காட்டிலும் தன் மதிப்பினால் பிறர் அஞ்சி நடத்தல் அதுதான் சிறப்புடையது அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த ரெண்டாவது பாடல்கள் கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா தன் மதிப்பினால் பிறர் அஞ்சி நடத்தல் நம்ம அந்தளவுக்கு நடந்துக்கணும் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க ஒரு பயம் கலந்த மரியாதை வருது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு சிறப்பானவர்களாக இருக்கணும் நம்மளுடைய நட நடவடிக்கை நடத்தை எல்லாமே சிறப்பாக இருந்தால் தான் அந்த ஒரு எண்ணம் பிறருக்கு வரும் அதனால் பிறர் நம்ம அன்பு செய்யப்படுவதை காட்டிலும் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா அவங்க மதிக்கும்படி நம்ம நடத்தல் மேலானது பாராட்டும்படி அன்பு பாராட்டும்படி நடத்தலை விட அவர் மதிக்கும்படி நடத்தல் மேலானது அப்படிங்கிறது இரண்டாவது பாடலுங்க மூன்றாவது பாருங்க மேதையர் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படிங்கிறாங்க அதாவது மேதை அறிவு நுட்பம் அறிவு நுட்பத்தை விட சிறந்தது எது தெரியுங்களா நம்ம படித்ததை மறக்காமல் இருக்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த தவறை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பருவத்தில் படிச்சிருப்போம் ஆனால் கேட்டால் நமக்கு நினைவில் இருக்காது கேட்டால் என்ன சொல்லிடுறோம் மறந்துட்டோம் அப்படிங்கிறோம் அதுதான் அப்போ நீங்கள் மேதையை காட்டிலும் ஒரு மா மேதை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேதையை காட்டிலும் சிறந்தது எது அப்படின்னா கற்ற பொருளை மறக்காமல் இருக்கிறது சரிங்களா அப்போ கற்ற பொருளை மறக்காமல் இருக்கிறது வந்து எவ்வளவு சிறப்புடையது பாருங்களேன் மேதாவியை காட்டிலும் அவன் சிறப்புடையவன் அப்படிங்கிறாங்கங்க அதனால் அறிவுநுட்பத்தை காட்டிலும் கற்றது மறவா மறவாமல் இருக்கிறது தான் இங்கே இங்கே மேதைன்னு சொல்கிறது அறிவு நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க மேதை எதிர்ச்சொல் என்ன சொல்கிறோம் பேதை அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா மேதை பேதை அடுத்தது மரவாமை அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயருங்க மரவாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்த பாடல் நான்காவது பாருங்க வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை அப்படிங்கிறாங்கங்க வன்மைனா நம்ம டன்னகரம் போடுறோம் அப்படின்னா வளமை வளமையோடு இருத்தலை விட சிறப்பானது மேலானது எது தெரியுங்களா உண்மையோடு இருத்தல் வாய்மை அவ்வளவு சிறப்பானது நான் பெரிய செல்வந்தன் பணக்காரன் எனக்கு செல்வ செழிப்பு தோட்டம் இருக்குது துறவு இருக்குது மாளிகைகளுக்கு இதையெல்லாம் காட்டிலும் சிறந்தது தெரியுமா நான் உண்மையானவன் வாய்மையுடையவன் தான் வாய்மை பேசுபவன் அதுதான் வாய்மைன்னா மெய்மை அதுதாங்க உண்மை அதுதாங்க வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிம்பாரு நம்ம வள்ளுவ பெருந்தகை அப்போ அந்த வாய்மை வாய்மையோடு இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்த ஐந்தாவது பாடல் இளமயிர் சிறந்தன்று மெய் பிணியின்மை அப்படிங்கிறாங்க இளமையை காற்றிலும் சிறந்தது எதுங்களா பிணியின்மை இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்ததுங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு அதனால தான் சொல்லுவாங்க நோய் நமக்கு பணம் காசு அழகு பதவி எல்லாம் இருந்தால் நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா பிணி இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா அதுதாங்க அப்போ அந்த நோய் இல்லாமல் இருக்கிறது தான் இளமையை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நலனுடைமையின் எது சிறந்தது பாருங்க நலனுடைமையின் நானு சிறந்தன்று அழகுடைமையை விட நாணமுடைமை தான் சிறந்தது மேலானது அழகுடைமையை விட எது அழகுடைமை எல்லாரும் விரும்புவாங்க பார்க்குற தோற்றத்தை விரும்புவாங்க ஆனால் அந்த அதை அந்த தோற்றத்துக்குள்ளே இருக்கிற அந்த மனித பண்பு இருக்குது பார்த்திங்கன்னா மனுஷன் அது அவனை விரும்பணும் அப்படின்னா அங்கே அங்கே என்ன வேணும்னு சொல்கிறார் பாருங்க நாணமுடைமை எந்த இடத்துல நம்ம நாணம் வெளிப்படணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக வெளிப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகை காட்டிலும் நாணம் மேலானது நாணமே ஒரு அழகு தான் அப்படிங்கிறது நலன் அப்படிங்கிறது நலம் அப்படிங்கிறதுனுடைய இறுதி போலிங்க அது நானுங்கிறதுல இல்லை ஊங்கிறது சாரியைங்க அடுத்தது பாருங்கள் குளநுடைமையின் கற்பு சிறந்தன்று நல்ல குலத்தை உடைமையாயினும் க கற்புங்கிறது இங்கே வந்து கல்வியுடைமைன்னு அர்த்தங்க நம்ம அதுதான் இங்கே குறிக்குது கற்புனால் நம்ம வேறு பொருள் கிடையாது கற்பு சிறந்தன்று கல்வியுடைமை மேலானது நான் அந்த குளத்தில் இந்த குளத்தில் பிறந்திருக்கான் அப்படி இப்படி அதெல்லாம் இல்லைங்க கல்வி இருக்கா நீயே அதுதான் மேற்பாளூர் அதுதான் நம்ம புறநானூறு சொல்கிறது எதில் வேணால் பிறந்திருக்கலாம் இப்படி வேணால் இருக்கலாம் நீ கல்வி மேலானவன் இல்லாதவன் கீழானவன் அப்படிங்கிறது நம்ம தமிழிலக்கியம் சொல்லக்கூடிய விஷயம் அதுதாங்க குளன் குளம் அப்படிங்கிறதோடைய போலி தாங்க அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் கண் படுமேன்னு நம்ம புறநானூறு சொல்லுங்க அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கற்றலிற்கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று நிறைய விஷயங்களை அரிய உண்மைகளை நம்ம கற்றலை விட கற்றவர்களை போற்றி ஒழுகுதல் மேலானதுங்கிறாங்க நிறைய படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவத்தோட நிறைய படித்தவங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துறீங்க அவங்களை போற்றுகிறீர்கள் அப்படின்னா அதுதான் மேலானது தான் ஒன்றை கற்கும் அதனினும் சிறப்புடைத்தியதுனா கற்றாரை வழிபடுதல் ஏன்னா கல்லாறை ஆயினும் கற்றாரை சார்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுமா நம்ம நாளடியார் சொல்லுங்கள் கல்லாறை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுமாள் ஒன்ற பாதிரி பூ சேருதலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன் அந்த பாட்டை நம்ம சொல்லுவோம் நாளடியாரில் எப்படி வந்து புதுப்பானையில் அந்த தண்ணீருக்குனுடைய வாசம் அந்த பாதிரிப்பூ சேருதலால் வருகிறது அந்த மாதிரி கல்லாரே ஆனாலும் கல்ல நீ படிக்காதவங்க கூட படித்தவர்களை சேர்ந்து ஒழுகி நல்லறிவு நாளும் தலைப்படும் அறிவானது நாளுக்கு நாள் அது விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி கற்றலிற் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று அப்படிங்கிறதுனா அடுத்தது செற்றாரைச் செருத்தலின் தற்செய்கிற சிறந்தன்று அப்படிங்கிறாங்க செற்றார் பகைவரை நீ ஒருத்தலை விட அவனை நீ ஒருத்தல் அவனை நீக்குதல் அவனை வெறுத்தல் இதை காட்டிலும் அதைவிட சிறந்தது எது தெரியுமா தன்னை அவனிலும் பெருகச் செய்து கொள்ளல் தான் சிறந்தது ஒரு பகைவன் இருக்க அவனை பிடிக்கல அவனை நீ வெறுக்கிற அவனை வந்து தள்ளி வைக்கிற அவனை நீக்கிற ஒட்டாமல் இருக்க எல்லாத்தைய விட சிறப்புடையது எதுனா தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல் நம்ம அதை செய்கிறது இல்லையில பகைவன் இருந்தால் அவன் மேலே வெறுப்பு கொள்கிறோம் இல்லை அவனை ஒட்டுறவு இல்லாமல் பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்சது அதுதான் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல் அதை விட சிறந்தது எது தெரியுமா தன்னை வருத்தினவரை வருத்தாது அவருக்கு இனியவற்றை புரிந்து நாணுமாறு செய்வித்தல் நம்ம வள்ளுவரது தானே சொல்கிறாரு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்புங்கிறாரு அந்த மாதிரி சொல்லக்கூடியதுங்க அடுத்து கடைசி பாடல் பாருங்கள் முற்பெருகளிர் பின் சிறுகாமை சிறந்தன்று அதாவது முன்பு பெருகி பின்பு அடியோடு அழியிறதை காட்டிலும் செல்வம் ஒரு காலத்தில் முற்காலத்தில் பெருகி நல்ல வளமாக வாழ்ந்துட்டு பின்னாடி காலத்தில் வந்து அதெல்லாம் அழிந்து போயிட்டு ஒரு சிறு சிறுமையுடையதாக இருக்கிறது ரொம்ப என்ன அது நல்லா இருக்காது இல்லைங்களா அது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா முன்பு பெருகி பின்பு அடியோடு அழிய அழிவதை காட்டிலும் பிற்காலத்தில் நின்ற நிலையில் குறையாது இருக்கிறது மேலானது மேலே இருந்து கீழே விழுந்தானா அவன் ரொம்ப உயிர் பழகிறது கஷ்டம் உட்காந்துருக்கு நின்றுக்கிட்டு இருக்குவேன் தரையில் நின்றுக்கிட்டு கீழே கீழே விழறான் அப்படின்னா அவங்க கொள்வான் அந்த மாதிரி நல்லா வாழ்ந்து செல்வத்தோடு இருந்துட்டு கடைசியில் சிறுமி அடையிறது வந்து ரொம்ப ஒரு அது ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாருங்க செல்வம் முற்காலத்து பெருகி பின் அதை விட நின்ற நிலைமையில் நமக்கு இது இருக்கா சரி அப்படி அந்த அது ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாடல் ரொம்ப அருமையான பத்துங்க சிறந்த பத்து அப்படிங்க ஓதல் ஓதலை காட்டிலும் சிறந்தது ஒழுக்கம்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறர் அன்பு பாராட்டும்படி நடத்தலை விட அவங்க மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது மேலானதுங்கிறாங்க நுட்பத்தை காட்டிலும் நம்ம கற்றதை மறக்காமல் இருக்கிறது மேலானதுங்கிறாங்க செல்வ வாழ்க்கையை விட உண்மை வாழ்க்கை தான் மேலானதுங்கிறாங்க இளமையை விட மிக்க சிறப்புடையது எதுனா உடம்பு நோயில்லாமல் இருக்கிறது தாங்கிறாங்க அழகை காட்டிலும் எது சிறந்ததுன்னா நாணம் மேலானதுங்கிறாங்க உயர்ந்த குலனுடைமையை காட்டிலும் கல்வி உடைமை தான் நமக்கு மேலானதுங்கிறாங்க கற்றலை விட கற்றாறை வழிபட்டு ஒழுகுதல் மேலானது அப்படிங்கிறாங்க பகைவரை செருத்தலினும் மிக்க சிறப்புடையது தன்னை பெருகச் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்கங்க செல்வ முற்காலத்து பெருகி பின் அழிதலின் நின்ற நிலைமையிலிருந்து நம்ம சிறுகாமல் இருக்கிறது சிறப்புடையதுன்னு சொல்கிறாங்க மொத்தம் இந்த பத்து சிறப்புகள் அருமையான சிறப்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லல்லவும் நமக்கு ஐயமில்லை தொடர்ந்து நீங்கள் நம் தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்